ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, பொதுவாக விஜய் டிவியில் கலந்துக்கிற எல்லா பேருமே புகழ் பெறது வழக்கமான ஒரு விஷயம்தான். சின்ன சின்ன நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டாலே போதும், ரொம்ப பெரிய புகழ் பெற்றுவாங்க. முக்கியமாக விஜய் டிவியில் தொகுப்பாளர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குன்னே சொல்லலாம். விஜய் டிவியில் இருக்கக்கூடிய எல்லா தொகுப்பாளர்களுக்குமே தனியான ஒரு காமெடி சென்ஸ் இருக்கும். தங்களோட காமெடியோடு சேர்த்து நிகழ்ச்சியை கொண்டு போகிறப்போ ரொம்ப பெரிய புகழ் பெறுவாங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் கூட விஜய் டிவியில் தொகுப்பாளராக இருந்து தான் சினிமாவுக்கு போனார். நடிகர் மாக்கப்பா அவர்கள் தொகுப்பாளராக இருந்து இப்போ நிகழ்ச்சியவே களைக்கட்ட வச்சிட்ருக்காரு. அதே மாதிரி ரக்ஷன், ஜாக்லின், பிரியங்கான்னு சொல்லி பல தொகுப்பாளர்கள் அதில் புகழ் பெற்றிருக்காங்க. அதே விஜய் டிவியில் ஒரு தொகுப்பாளராக இருந்து மிகப்பெரிய புகழ் பெற்றவர் தான் நடிகர் ரக்ஷன். இவரும் வழக்கமான தொகுப்பாளர்கள் மாதிரியே சினிமாக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தில் துல்கர் சல்மானோட நண்பனாகவும் நடிச்சிருந்தார். இப்போ விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு, முக்கியமாக குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை. இந்த நிகழ்ச்சிக்குன்னு அதிகமான ரசிகர்கள் பட்டாலும் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை காமெடியோட ரக்ஷன் அவர்கள் தொகுத்து வழங்கிட்டு போயிட்டுருக்காரு. இந்த நிலையில் தான் சமீபத்திலேருந்து ரக்ஷனை பற்றின நிறைய வதந்திகள் பரவ ஆரம்பிச்சுது. விஜய் சித்ராவோட தற்கொலைக்கு ரக்ஷனும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது விஜய் சித்ராவும் ரக்ஷனும் ஒருத்தர் ஒருத்தர் காதலித்ததாகவும், ரெண்டு பேரும் டேட்டிங் போனதாகவும், ரக்ஷன் சித்ரா கூட உல்லாசமாக இருக்கும்போது அதை புகைப்படம் வீடியோ எடுத்து வச்சு சித்ராவை மிரட்டினதுனால தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றமான செய்திகள் வெளியாச்சு. ஆனால் இதுக்கு ரக்ஷன் தரப்புலேருந்து மறுப்புகள் தெரிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இப்போது ரக்ஷனுக்கும் தொகுப்பாளினி ஜாக்லீனுக்கும் காதல் இருக்கதா சொல்லி செய்திகள் வெளியாகிட்டு வந்துட்டு இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க, சீக்கிரமாகவே திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு செய்திகள் வைரலாச்சு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தில் கூட ஒரு காட்சியில் ரக்ஷன் கூட ஜாக்லீனும் நடிச்சிருந்தாங்க. அதனாலேயே ரசிகர்கள் இவங்களுக்கு காதல் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் இந்த வதந்திகள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் இப்போ ஒரு விஷயம் ஒன்று வெளியாக இருக்கு. என்னன்னு பார்த்தா, ரக்ஷனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. திருமணமாகி ஒரு குழந்தையும் அவருக்கு இருக்கு. தன்னோட மனைவி புகைப்படத்தை இப்போ அவர் சோசியல் மீடியாவில் பதிவிட்டு 10 இயர்ஸ் லவ் அப்படின்னு போட்டிருக்காரு. 10 வருடமாக காதலிச்சு சமீபத்தில் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு குழந்தையும் இருக்கு. இந்த விஷயத்த ரக்ஷனே வெளியிட்டிருந்தாரு. இதனால அவர் மேல இருந்த எல்லா வதந்திகளுக்குமே முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னே சொல்லலாம். இதை ஆரம்பத்திலே சொல்லி இந்த மாதிரியான வதந்திகள் உங்க மேல வந்திருக்காதே அப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க. ரக்ஷனுக்கு பெண் ரசிகைகள் அதிகமாக இருக்காங்க, அவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படின்றதுனால தான் இதுவரையுமே இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருந்ததாகவும் செய்திகள் வெளியாக இருக்கு. இப்போது இந்த விஷயத்தை சொன்னதுனால பெண் ரசிகைகள் எல்லா பேரும் பெரும் சோகத்தில் இருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.